கொங்கு குடும்பம். இந்த கொங்கு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பெண்களை வந்து நம்ம மின்னு கொண்டோம் நினைக்கிறாங்க. அது விஜய் விஜய் வந்தோடனே பெண்கள் மின்னு கொண்டுட்டாங்க பாத்தீங்களா. இப்படிதான் ஈஆர் அண்ணன் வந்து பெண்களை மின்னு கொண்டோம்னு சொல்றாங்க. அதுக்காக தான் நம்ம அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு சமமான பதவிகளை பெண்களுக்கு கொடுத்து பெண்கள் இல்லாம கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு எங்களுக்கு எல்லாம் சொல்லியிருக்காங்க. கூட்டத்துக்கு வந்து ஏன் விஜயலட்சுமி எவ்வளவு தூரம் நாங்க போன் பண்ணி வந்தே ஆகும்னு சொன்னோம்னா இந்த கூட்டத்துல இருக்கிற போட்டோவை பார்த்துட்டு எங்க மகளிர் அணிக்கான்னு கேட்பாரு. ஏன்னா நம்ம பண்பாடு கலாச்சாரங்களை காக்கக்கூடிய பெருமை வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, ஆண்களுக்கு கிடையாது. ஏன்னா ஆண்கள் தூங்கி எந்திரிச்சா வேலை வெட்டி அது இதுன்னு போயிடுறோம். நம்ம குழந்தைங்க கூட பேசுறக்கே நேரம் இருக்கிறது இல்லை. பெண்கள் வீட்டு வேலை செஞ்சுட்டு புள்ள பசங்களை வளர்த்தி அவங்களுக்கு நல்லது கிட்ட சொல்லி கொடுத்து அதை கொண்டு வர்றாங்க. அப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டு விட்டு வெளியே வரலிங்கிற போது என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடும். வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, ஒரு 10 கிராமத்துல சொந்தக்காரரை மட்டும் பார்ப்பாங்க, எல்லாமே நல்லா நடக்க நடிச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பல்லட ஒன்றியத்தில் 20 பஞ்சாயத்து இருக்குது, 10 காலம் ஆச்சுங்க. இப்போ விஜயலட்சுமியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் இருந்துக்கிறாங்க, ராஜலட்சுமி விஜயலட்சுமி இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த 10 காலத்தில் 149 பெண் குழந்தைகள் வந்து வேற ஜாதி பசங்க கூட பழகிருக்குது. கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க 149 பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து 147 பெண் குழந்தைகள் வந்து சரியான முறையில் அப்போ நம்ம வந்து கல்யாணம் கொடுத்துருக்காங்க. ரெண்டே குழந்தைகள் கூட தரமாறி இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், பெண்கள் வெளியில வரங்காட்டித்தான் அதை செய்ய முடிஞ்சு. இப்போங்க ஒரு பெண் குழந்தை தர மாதிரி போகுதுன்னா பெத்தவங்க மாசக்கணக்காக பேசுறாங்க, அந்த குழந்தை மாறமடையுது. கூட பிறந்தவன் பேசுறா, அந்த குழந்தை மாறமடையுது. மாமா மச்சவர் சித்தா பேசுறா, மாறமடையுது. அந்த குழந்தையை கொண்டு வந்து 4 மணி நேரத்தில் இவங்க மாத்துறாங்கன்னா அவரோட சக்தி வாய்ந்த யோசிச்சு பாருங்க, அந்த கவுன்சிலிங்கோட பலமணி யோசிச்சு பாருங்க. எத்தனை வருஷம் பழகி இருந்தாலும் 4 மணி நேரம் கவுன்சிலிங் கொடுத்து அந்த புள்ள மாறுது. 147 பிள்ளைகளை வந்து மாத்தி இருக்கிறாங்க, 147 குடும்பங்களுக்கு விளக்கேற்றி இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் குடும்பம்லாம் இன்னைக்கு மரியாதையாக வாழுது. அப்போ என்னன்னா நம்மளுடைய கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் காக்கிறது அந்த கட்சியை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் இந்த மகளிர்கள் மின்னு கொண்டு சொல்றாங்க. ஏன் பெண் குழந்தைகள் மட்டும் தப்பான ரூட்டுக்கு போறாங்கன்னா, நம்ம ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6வது 7வது போயிட்டாலே அவன் சொல்லித்துறை வளர்த்துறாடி எவ்வளோ கஷ்டப்படுன்னு வர்றா, அதை பண்ற இதை பண்ற, என்ற வேற காப்பாத்துறா, அப்பா வேற தாத்தா, அவங்க அப்பா வேற காப்பாத்துறா, தாத்தா பேரை காப்பாத்துறா, நம்ம பரம்பரை சொல்லி 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 பையன்கிட்ட வளர்த்துறோம். ஆனா பெண் குழந்தைகிட்ட யாருமே அதை சொல்றதில்லை. எல்லாருமே பெண் குழந்தைகிட்ட என்ன பண்றோம்னா, கல்யாணம் மூச்சு கொடுத்து போய் என்ன கஷ்டப்படுறது இல்லை, நம்ம இருக்கிறையே ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிற எதுவுமே சொல்லி கொடுக்காம அந்த கஷ்டத்தை காமிச்சா பெண் குழந்தைகளை வளர்த்திடுறோம். அப்ப இந்த குழந்தைங்களை காலேஜ் போகும்போது நம்ம சொல்லி கொடுத்து